ஹலோ வணக்கம். இது ஜிஆர்பி உதயம் நெய் வழங்கும் உப்பு புளி மிளகா. இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக உங்கள் சுமித்ரா வந்திருக்கேன். இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் எல்லாமே நம்ம செஞ்சு காமிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் வந்து நம்மளுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இந்த டிஷ் யார் செய்ய போகிறாங்க, என்ன டிஷ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம். ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி, இன்றைக்கி எங்களுக்காக என்ன சூப்பர் டிஷ் செஞ்சு காமிக்க போகிறீங்க? புளி இஞ்சி இல்லைன்னா இஞ்சி புளி, எது வேணாலும் சொல்லலாம். புளி இஞ்சி இல்லை இஞ்சி புளி, இது கேரளா டிஷ் தான். ஓகே. ஸோ இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவை? இஞ்சி, ஓகே, பச்சை மிளகா, உப்பு, உப்பு, காஞ்ச மிளகா, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, நல்லெண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு, கடுகு, புளிக்கரைசல், ஓகே, வெல்லம் கொஞ்சம், வெல்லம் கொஞ்சம். ஓகே, இது செஞ்சிடலாங்களா? ஆ, செய்யலாம். ஓகே, எப்படி செய்யணும் சொல்லுங்கள். இது ஸ்டவ் பற்ற வச்சு இதை வச்சுட்டு எண்ணெய், இது சூடானோடனே எண்ணெய் ஊற்றணும். ஓகே, நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய், ஆ, இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணுங்களா இல்லை வேறு? தேங்காய் எண்ணெய்லையும் செய்யலாம். எது வேணால் செய்யலாம் நம்ம? செய்யலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் கொஞ்சம் இன்னும் டேஸ்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இஞ்சி தான் மெயின். இஞ்சியும் பச்சை மிளகா. ஓகே, நிறைய இஞ்சி எடுத்திருக்கீங்க, அது நல்லாயிருக்கும். அதாவது புளிப்பு, காரம், இனிப்பு, இனிப்பு, இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து வரும். ஒரு ஒரு அதான் ஒரு ஊறுகாய் டைப், ஊறுகாய் மாதிரி செய்ய போகிறீங்க. கடுகு தாளிக்க மட்டும், கடுகு தாளிக்கிறதுக்கு தான். ஏன்னா பொதுவாக ஊறுகாய் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கடுகு போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் நிறைய போடுவீங்கன்னு எதிர்பார்க்கல. இல்லை இல்லை இல்லை, இதுக்கு அத்தியாவசியம் தேவையானது தாளிக்க மட்டும் போட்டால் போதும். மிளகாய் போ, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே காரம் தான். ஆமாம், இஞ்சியே ரொம்ப காரம் தான். காரம் வேறு. ஏன்னா கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே செஞ்சுட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போறீங்களா? அரைக்கலாம் வேண்டாம், அப்படியே அப்படியே தான். இது இஞ்சி பச்சை மிளகாய். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இதில் எவ்வளோ இஞ்சிமா போட்டிருக்கீங்க? எவ்வளோ? ஒரு 50 கிராம் இஞ்சிக்கு 15 பச்சை மிளகாய். 15 பச்சை மிளகாய். அப்போ தான் அந்த காரம், அந்த புளிப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் காரமும், காஞ்ச மிளகாவும் காரம், இஞ்சியும் காரம். ஸோ எப்படி வரும்ன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு காரத்துக்கு புளியும் இருக்கும், வெள்ளமும் இருக்குது. அதனால் காரத்தை கம்மி பண்ணிடுறோம். இனிப்பு மூணு சேர்ந்து வரும். ஓகே, ஓகே. உப்பு டேஸ்ட்டு அதுவும் நல்லாயிருக்கும். இது நல்ல சுட சுட சாதம் வடித்து வச்சு சாப்பிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த டிஷ்க்கு மோஸ்ட்டாக பிஞ்சியாக இருக்க அந்த இஞ்சி தான் போட்டுக்கணும் இல்லையா? இல்லை, சாதாரண இஞ்சி தான். நார் மாதிரி வரவும் சொல்லுவாங்க. ஏன்னா இல்லை, நம்ம சாதாரண எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? நார்மலாக இஞ்சியே போகிறோம். தோல் சீவிட்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன 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 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இது ஊறுகாய் மாதிரி சொல்கிறீங்க இல்லைங்களா? இது நம்ம ஸ்டோர் பண்ணியும் சாப்பிடலாம். வைக்கலாம் வைக்கலாம். ஒரு 10-15 நாள் வச்சு அவ்வளோ நாள் வைக்கலாம். நல்லா வைக்கலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா இது பண்ணுறோம் செய்கிறதுனால நல்லா இருக்கும். நல்லாயிருக்கும். புளியும் வேறு ரொம்ப நாள். ஆமாம், கெடாது. கை வைக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லாருமே அதே மாதிரி எடுக்கும்போது ஸ்பூன் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே ஸ்பூன் உள்ளே போடக்கூடாது. எடுத்து வச்சோன்னா கொஞ்சம் நாள் இருக்கும். இது வந்து ஓணம் இது சத்யாக்கு எல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா? எல்லாமே தேங்காய் ஐட்டமாக இருக்கிறதால இது கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக வச்சா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். ஓ, அதுக்காக அதுவும் இருக்குது. ஏன்னா இஞ்சி டைஜஸ்ட்ன்றேன், அதனால் இதுதான் மோஸ்ட்லி இருக்கும். இஞ்சி பசியும் தூண்டும், தூண்டும் ஆகும். அதனால தான் கொஞ்சம் நல்ல வாசனை வருது. இஞ்சி இஞ்சி வாசனை வருது. டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். ஆமாங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இன்னும் நல்லா வதங்கும் இல்லையா? போட்டால் வதங்கும், உப்பு டேஸ்ட் பிடிக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிட்டு நம்மளே கொஞ்சம் பேருக்கு வெறும் மிளகாய் பொடி, மிளகாய் பொடி கொஞ்சமாக, சில்லி பவுடர், அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம். இது எல்லாரும் செய்யும்போது இரும்ப தொடங்கிடுவாங்க, ஏன்னா அவ்வளோ காட்டு இது. இந்த காரம் காரம் ப்ளஸ் நல்லா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் சாதம் கூட சாப்பிடணும், இது நல்லா இருக்கும். அது கூட பிசைஞ்சு பிசைஞ்சு சாப்பிடும். நல்லா சுட சுட சாதம் வச்சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனால் இது குழந்தைங்க சாப்பிட முடியாது இல்லைங்களா? காரம் பிசைஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவோம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி, இது கொஞ்ச நேரம் இது கொஞ்சம் கொதிக்கணும்.
எவ்வளோ நேரம் ஆகும் இது? ஒரு 5 to 5 minutes போகிறோம். 5 minutes போகிறோம். போகிறோம் நல்லா இது கொதிக்க. கொதித்த உடனே நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அந்த கிரேவி பதத்துக்கு வரும். ரொம்ப இருக்கவும் கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த கிரேவி பதத்துக்கு வந்து செமி கிரேவி மாதிரி வந்துச்சுன்னா நம்ம லாஸ்டில் வெல்லத்தை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இது இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து புளி தண்ணி இல்லை மஞ்சப்பொடி போட்டுட்டு கொஞ்சம் பேருக்கு தான் அந்த கலருக்கு கலரு இருந்தாலும் வராது. ஏன்னா இது நம்ம மிளகாய் தூள் அந்த புளி கரைசலோட கலரு போடும்போது தெரியாது. இருந்தாலும் ஒரு ஃப்ளேவர் மஞ்சளுக்கு. ஸோ இதெல்லாம் வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வரும். புளி தண்ணியில் புளி தண்ணி ஒழிச்சு ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா கசக்கும் புளி, பொதுவாக புளி கசக்கும். அதனால ஒரு கொஞ்ச நேரம் இது ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி இருக்கணும் இல்லைங்களா? அவ்வளோதான். இது இந்த திக்கார வரைக்கும் ஒரு கிரேவி பதத்துக்கு வந்தோம். ஸோ கடைசியாக இறக்கும்போது வெல்லம் போட்டு வெல்லம் போட்டு இறக்கணும். இது இப்போ நல்லா கொதிக்கணும் கொஞ்சம். அது செமி கிரேவி சொல்லுவாங்கல்ல அந்த கிரேவி பதத்துக்கு வரணும். ரொம்ப இறுகவும் கூடாது. இது கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு இல்லை, இப்போ வந்து நம்ம வெல்லம் போட்டு ஃபைனலாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி திக் பேஸ்ட்டாக கிடைக்கணும் இல்லைங்களா? ஆமாம். அந்த எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வரதோ வந்திருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம். இது இப்போ வெல்லம் போட்டாச்சு, உருகி வந்துட்ட உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பண்ணிடுவோம். ஸோ இந்த டிஷ் வந்து முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான். இந்த டிஷ் கிட்டத்தட்ட இந்த புளிக்கரசல் மாதிரி இஞ்சி எல்லாம் போட்டிருக்கனால வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட் மாதிரி. இது இஞ்சி கட் பண்ணி தான் போடணுங்களா இல்லை துருவி கூட போடலாமா? கட் பண்ணி போட்டால் தான், கட் பண்ணி தான் மோஸ்ட்லி போடுவாங்க. எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது அப்படி தான். துருவி போட்டு நான் கேள்விப்பட்டதில்லை. சரி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். இது இப்போ எடுத்து உங்களுக்கு தரேன் டேஸ்ட்டுக்கு. சாப்பிட்டு பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷோர், கல்லமாக சாப்பிடுங்க. காரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. புளிப்பு காரம் இனிப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வாயிலே அப்படியே வெண்ணெய் மாதிரி கரையுது. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். இந்த டிஷ் செஞ்சு கொடுத்துக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி ஸ்ரீதேவி மேம் வந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஊர்கா வந்து செஞ்சு காமிச்சாங்க. இஞ்சி புளி இல்லைனா புளி இஞ்சி அப்படின்னு சொல்லிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பரான ஊர்கா ஐட்டம் செஞ்சு கொடுத்த ஸ்ரீதேவி மேம்காக எளிதில் சமைத்திட எல்லோரும் சுவைத்திட தில்லைஸ் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஹாம்பர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிஷ் செஞ்சு கொடுக்கறதுக்காக வித்யா மேம் காத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு வந்துருங்க.